இந்த பேப்பரை பாரு. பாத்தியா அந்த பாசமலரோட வளர்ச்சிய? குஷ்பு மேடம் வீட்டு வரைக்கும் வீசி இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவங்க அந்த ஆர்டரை சக்சஸா முடிக்க கூடாது. ஏன்னா அந்த ஆர்டர் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்க பிரபலம் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்மளால எந்திரிக்கவே முடியாது. இப்போ சென்னையில மட்டும்தான் பிரபலம் ஆயிருக்காங்க. அதுக்கே அக்காவும் தங்கச்சியும் பண்ற அலப்பற தாங்க முடியல. ஸ்டேட் பூரா கால் ஊனிட்டாங்க. நம்ம கதி அதோ கதிதான். அதனால குஷ்பு மேடம் வீட்டு விசேஷத்துல பாசமலர் மசாலா மணக்க கூடாது. முதல்ல அவங்க ப்ரொடக்ஷன் முடக்க நீதான் ஏதாவது பண்ணணும் கோகிலா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவங்களால இந்த ஆர்டரை பண்ணி கொடுக்க முடியாது. அப்படியே இந்த ஆர்டர் பண்ணி கொடுத்தாலும் அது தரமானதா இருக்காது. இதுக்கு நான் ஒரு நல்ல யோசனை வச்சிருக்கேன். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்களேன். கோகிலா, இந்த வேலையை மட்டும் நீ கரெக்டா முடிச்சுட்ட அப்புறம் உன்னா தாமர மல்லிகாவை விட பெரிய ஆள் ஆக்கிடுவேன். முழு பொறுப்பையும் உன்னை நம்பி உன்கிட்ட கொடுத்துடுவேன். நீதான் பக்காவா முடிக்கணும். எந்த உதவி வேணும்னாலும் நம்ம ஆளுங்களை துணைக்க வச்சுக்கோ. ஓகே, பட் ஐ வாண்ட் டு ஹியர் ஒன்லி அ பாசிட்டிவ் ரிசல்ட் ஃப்ரம் யூ, ரைட்? கண்டிப்பா மேடம், கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வரேன். முதல்ல ஒரு 1000 எடுத்து வச்சோம். அதுக்கப்புறமா அத்தை, ஏனமா இந்த பணம் கணக்கெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்களேன். காசு கைக்கு வரல நினைச்சிட்டு இருந்தேன், வந்துருச்சு. சீக்கிரமா தலைவர் கிளம்பி போறாங்க. என்னமா பால் வாங்கிட்டு வர போனியா? ஆமா அத்தை, நீங்க மிளகாய் காய வைக்க சொன்னீங்க. சீப்பு விழுந்துருச்சு அத்தை. இந்த பாலை காய்ச்சுங்க, நான் போய் குழந்தைய பாக்குறேன். என்ன இருக்கும், நான் மாட்டிருப்பேன். நல்லா இருக்கா? பெரிய மனுஷமா வேகனம் பேசிட்டு இருக்காரு. கடம்படி போடி. பாத்தீங்களா, அக்காவும் தங்கச்சியும் உங்களை போலீஸ்ல மாட்டி விட்டு பேப்பர்ல முத முதல்ல வந்தாளுங்க. இப்ப குஷ்பு மேடம் அவளுங்க மசாலா கம்பெனிய பாராட்டி அத நியூஸா பேப்பர்ல வந்திருக்கு. நானும் அந்த நியூஸ் ஏற்கனவே படிச்சேன் மேடம். அத படிச்சதுல எனக்கு இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. அப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சொல்லுங்க மேடம்.
நீங்க அந்த கம்பெனி மசாலால நான் சொல்ற கலப்படத்தோட கலக்கணும். உங்களால முடியுமா? எது முடியுமாவா? பக்காவா கலந்துலாம் மேடம். அவங்க உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, எங்களுக்கும் தான். நாங்களே பழிவாங்க காத்துட்டு தான் இருந்தோம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் மேடம், கண்டிப்பா கலந்துடுறோம். இங்க பாருங்க, தினமும் காலையில 9 மணிக்கு திலகாங்கிற ஒரு பொண்ணு ரைஸ் மில்லுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக வருவா. அவ மசாலா தூளை அரைச்சிட்டு போகும்போது செங்கத்தூளை அந்த மசாலா தூள கலந்துடணும். அதுக்கப்புறமா நான் அவங்கள பாத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் மேடம், ஊதி தலையில்லாம். வேலைய கரெக்டா முடிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்களே எதிர்பார்க்காத சன்மானம் உங்க கைக்கு வந்து சேரும். அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்க. உங்க மசாலா கம்பெனியவே இழுத்து மூடுற மாதிரி பண்றேன். அப்ப தெரியும் இந்த கோகிலா யாருன்னு. சூப்பர் மச்சி. இந்த தலகா பொண்ணு போனை போட்டு சொல்லியிருக்கலாம் நான் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு. என்ன பொண்ணுங்களோ. என்னப்பா காக்கா எச்சம் போட்டுக்குமா? ஐயே என்னப்பா இது? அச்சிச்சோ. ஆமா தம்பி, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாப்பா? இருங்க பக்கத்துல கேட்டுப்பாரு. ஐயோ சக். இந்தாங்க. ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். டே மணி, என்னடா இந்த அரிசி பருப்புல கலப்படம் பண்றாங்கல்ல, அவங்களை கையங்காலமா புடிக்கிட்டு ஒரு ஆபீசர் இருக்காருல்ல, அன்னைக்கு அவர் நம்பர் கூட நம்ம கலெக்ட் பண்ணி வச்சோம் மேடம். அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாசமலர் கம்பெனில கலப்படம் பண்றாங்கன்னு அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வையே. அந்த தாமரையா மல்லிகாவையும் உடனே ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க. நம்ம அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பினவங்கள நாமளும் ஜெயிலுக்கு அனுப்பினாதாண்டா, நம்மளை பார்த்து கொஞ்சம் மெர்சல் ஆவாங்க. என்ன சரியா? நீயே பேசு. செக்குடு. ஹலோ.
நடக்குது. பாசமலர் மசாலா கம்பெனி இருக்குல்ல, அங்க ஏதோ கலப்படங்கள் இருக்கிறாங்களா, நம்ம அங்க போனோம், உடனே வண்டி எடுங்க, சீக்கிரம் இருங்க. ஓகே சார். அத்தை, இத ஆரம்பிச்சோடனே புதுசா டீ நகர்ல இருந்து ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு பாக்கெட் போட்டு அனுப்பிடலாம். ஏன் தாமரை, குஷ்பு மேடம் சொன்ன விசேஷத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி பாக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவும் அதுக்காக அரைச்சது தானே? ஆமா அத்தை, நீங்க சொல்றது சரிதான். ஆனா டீ நகர்ல இருந்து இப்போ திடீர்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஓ, இப்போதைக்கு அரைச்சிட்டு வந்ததா அவங்களுக்கு அனுப்பிடலாம். நாளைக்கு 10 கிலோ சுத்தமா அரைச்சிட்டு குஷ்பு மேடம்க்கு அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதோட சேர்த்து வச்சிடலாம். சரிமா, சரி, இத புடி காய வச்சிடலாம். என்னத்த, வழக்கமா நம்ம மசாலா பொடியில வர வாசனையே வரலையே. அப்படியா? நம்ம மசாலா தனி வாசனையாச்சு அத்தை. அம்மா, இத அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மிஷின்ல ஏதாவது சேக்காத்தூள் அரைச்சாங்களா? இல்லையம்மா, நம்ம கரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து மிளகாய் தூள் அரைச்சிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் நமக்கு தானே அரைச்சு கொடுத்தாங்க. அப்படியே அத்தை, நம்ம மசாலா வாசனையே இல்லாம இருக்கு. மசாலா வெல்ல நல்ல வறுத்து தானே எடுத்தோம்? ஆமாமா, எப்பவும் வறுக்கிற மாதிரி தான் வறுத்து எடுத்தோம். அப்ப எப்படி மசாலா வாசனையே இல்லாம இருக்கும்? கட்டையில போறவன் அந்த மசாலா பொடி அரைக்கிறவன் எப்படி ஏமாத்திருக்கான் பாத்தியம்மா? இரு, அவன ஒரு புடி பிடிச்சிட்டு வர. இருங்க அத்தை, அவசரப்படாதீங்க. நீங்க அரைச்ச மசாலா பொடியை எடுத்துக்கிட்டு வேற எங்கயாவது போனீங்களா? இல்லையம்மா, நான் எங்க போ போறேன், நேரா வீட்டுக்கு தான் வரேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மா, என்னப்பா? காக்கா எச்சம் போட்டுருக்குமா? ஐயே, போயிடுச்சு. ரொம்ப நன்றிப்பா. தாமரை, நான் மசாலா தூள் அரைச்சிட்டு வந்துட்டு இருந்தேனா, அப்போ காக்கா என் மேல எச்சம் பண்ணிருச்சு, ஒரு தம்பி பார்த்து சொல்லிச்சு. சரின்னு தண்ணியை விட்டு கழுவிட்டு அப்புறம் மசாலா தூள் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரிம்மா, அதுக்கும் இதுக்கு என்னம்மா சம்பந்தம் இருக்கு? இருக்கத்த, நம்ம பாசமலர் மசாலா மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்கியிருக்கு. இது பொறுக்க முடியாத சில கம்பெனி ஆளுங்க நம்ம மசாலா பாக்கெட்டுக்கு கெட்ட பேரு உண்டாக்க இதுல ஏதோ கலந்துருக்காங்க. அடக்கடவுளே. இது பாருங்களே அத்தை, செங்கல் தூள். சனங்க சாப்பிடுற பொருள் இப்படி இல்லாம கலப்பாங்க? அவங்கள நல்லா இருப்பாங்களா? நாசமா போறாங்க அத்தை. அவங்க இத பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சரிம்மா, இப்ப நாம என்னதான் பண்றது? இந்த மசாலாவை எங்கேயும் அனுப்பிச்சிடாதீங்க. வீட்டுல யாருங்க?
யாருமே இல்ல போல இருக்கு. யாருமா வீட்ல? யாருங்க நீங்க? ஓ, எங்க பாசமலர் மசாலா தூள வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாமா, இங்க தாமரங்கிறது யாரு? ஏ மருமகதாங்க, கூப்பிடுறேருங்க. தாமர, தாமர, இவங்க மசாலா தூள் வாங்குறதுக்கு உன்னதான் தேடி வந்திருக்காங்க. வணக்கம். இங்க பாருங்கம்மா, நாங்க உணவு தர கட்டுப்பாடு ஆபீசர்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க மசாலா பொருள் வாங்கலாம் இங்க வரல. நீங்க கலப்படம் பண்ணி மசாலா விக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஐயா, நாங்க அந்த மாதிரி எல்லாம் கலப்படம் பண்றவங்க இல்லையா? உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. அத நீங்க சொல்லி நாங்க கேட்டு போறதுக்கா இங்க வரல? அத நாங்க தான் சொல்லணும் சார். அது எப்படி நடந்துச்சுனா இங்க பாருங்கமா, என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்றதெல்லாம் நீங்க அப்புறமா சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் உள்ள ரிசர்ச் பண்ணுங்க. போங்க சார். ஐயோ, சொல்றது கேளுங்க. என்னமா இது? ஏதாவது பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்துல வந்துகிட்டே இருக்கு. என்ன, ஏதாவது கிடைச்சதா? கலப்பட பொருள் எதுவும் இல்ல சார். உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். சரி, இத புடிங்க, இத கொண்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே சார். இங்க பாருங்கமா, இதுல ஏதாவது நீங்க கலப்படம் பண்ணியிருந்தா நாங்க உங்களை கைது பண்ண வேண்டியது. ஐயோ ஐயோ, என்ன இப்படி எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கீங்க? நாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிடையாதுங்க. ஏதோ தப்பான தகவல் வந்திருக்கு. இதுல கலப்படம் எல்லாம் எதுவும் கிடையாது. எங்களை நம்புங்க. டெஸ்ட்க்கு போயிட்டு வரட்டுமா? அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். சரி. என்னமா இப்படி சொல்றாங்க? சார், பாசமலர் மசாலாவில் எந்த விதமான கலப்படமும் இல்லை சார். யாரோ நமக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? ஆமா சார். என்னங்க இது? இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் படிதான் நாங்க சோதனை போட்டதுக்காக இங்க வந்தோம். நாங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இங்க கிடைக்கல. நீங்க நேர்மையான முறையில தான் எந்தவித கலப்படமும் இல்லாம உங்க பாசமலர் மசாலாவை நீங்க தயார் பண்றீங்கன்றது உங்களை நேரில் பார்க்கும்போது தெரியுது. ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன்ல தான் உங்களை செக் பண்ணோம். உங்க வளர்ச்சி பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் எங்களையும் ஃபோன் பண்ணி அலக்கழிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களே அரெஸ்ட் பண்றோம். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க வரோம், வாங்க போலாம். நன்றிங்க சார். அப்படி பாக்குற அந்த மசாலா பொடி எல்லாம் எங்க வச்சீங்க? ஆமா தாமர, நீ வேணாம் தானே சொன்ன? அதான் தண்ணியில கரைச்சு அந்த பக்கம் ஊத்திட்டேன். நீ வேணும்னு சொல்லியிருந்தா பத்திரமா வச்சிருப்பேன். நீங்க நல்ல ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க அத்த. நீங்க அப்படி செய்யலைனா செய்யாத ஒரு தப்புக்கு நமக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். கலப்பட மசாலா விக்கிறோம்னு தண்டனை கொடுத்து ஜெயில அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆமால, நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் தாமர. ஆனா ஒண்ணுமா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும். பாத்தியா, ஆண்டவன் நம்மளை எப்படி இக்கட்ல இருந்து காப்பாத்திருக்கானே. அத்தை, என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க. இல்லம்மா, நம்ம மசாலா தூள்ல கலப்படம் பண்ணது யாரா இருக்கும்னு தெரியலையம்மா. அதான் ஒரே யோசனையா இருக்கு. என்ன தாமர, நான் உன்னை கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டல? கேளுங்க அத்த. இல்லம்மா, உன் அண்ணி கோகிலாதான் இதெல்லாம் பண்ணிருப்பாளோ? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்னும் இருக்காது அத்த. அன்னைக்கு நம்ம ஏஜென்சி கொடுக்கலன்னு நம்ம மேல கோபம் இருக்கலாம். அதனால வேம்புக்கு வேணும்னா ஏடிஆர் கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கலாம். ஆள் வச்சு நம்ம மசாலால கலப்படம் பண்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. இல்லம்மா, எனக்கு என்னமோ கோகிலா தான் இதெல்லாம் செஞ்சிருப்பாளோன்னு தோணுது. அவளுக்கு தானே நம்ம மேல பொறாமையா இருக்கு.
அப்படியே அவங்க பண்ணிருந்தாலும் விட்டுருங்க அத்த. அதான் கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாருல்ல. இல்லம்மா, அது எப்படிமா விட முடியும்? எதுக்கும் பூவரசு தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐயோ வேண்டாம் அத்த, அண்ணன்கிட்ட சொன்னா அவர் அண்ணிக்கிட்ட விசாரிப்பாரு, அவங்களுக்குள்ள திரும்ப சண்டை தான் வரும். ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் இருக்கு. இந்த நேரத்துல நாம அண்ணி மேல இப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினா நல்லா இருக்காதத்த. அப்படியே விட்டோம்னா கோகில மறுபடியும் நமக்கு குழி தோண்டிட்டே தான் இருப்பா. நாம இதை பூவரசு தம்பி கிட்ட சொன்னாதான் அவளுக்கும் ஒரு பயம் இருக்கும். அவங்க மட்டும் இல்லாத்த, யாரு நமக்கு கெடுதல் நினைச்சாலும் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. கள்ள நோட்டு விஷயத்துல எப்படி மாட்டிக்கிட்டு தவிச்சோம், கடைசியில நம்ம நிரபராதையும் நிரூபிக்கலையா? அது மாதிரிதான், நாம நேர்மையா இருந்தா நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நீ வேணா பாருமா, கோகிலா நம்மள ஒழுங்கா வியாபாரம் பண்ணவே விட மாட்டான். தப்பு செய்யறவங்க கண்டிப்பா ஒரு நாள் கையும் கழுவுமா மாட்டிப்பாங்க, அப்போ அவங்களுக்கு சரியான பாடம் கிடைக்கும். எதுக்கும் கோகிலா மேல ஒரு கண் இருக்கட்டும். ஆனா ஒண்ணுமா, என் கண்ணுல மட்டும் மசாலா தூள்ல கலப்படம் பண்ணவன் மாட்டினா அவனை புடிச்சு நாலு சாத்து சாத்திரன்னு வச்சுக்கோயே. கலப்படம் செய்ய சொன்னது யாரும் நான் வாயில கக்கிடுவான் உண்மையை தெரிஞ்சுக்குவேன். நடந்ததெல்லாம் விட்டுருங்க அத்த, நாம தான் ரொம்ப கவனமா இருக்கணும், அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராம பாத்துக்கலாம். ஏன் தாமர, கோகிலா அண்ணிங்கிறதுனால தானே இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்க. என்னத்த பண்ண சொல்றீங்க, எல்லாத்தையும் தாங்கிதானே ஆகணும். என்னமோமா, ஆனா இப்ப சொல்றமா, இதுதான் கோகிலாவுக்கு கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறமா அவ ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் நாசமா இருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இந்த அத்தியை நீ தப்பா எடுத்துக்கதை சொல்லிட்ட. அந்த விட நீங்க எங்க கம்பெனிக்கு கொடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே, அதை விட ஃபேமஸ் ஆயிடுவீங்க. பாசமலர் கம்பெனி சின்ன கம்பெனிங்க.